நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டு நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி போன வீடியோல என்னடா சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தே, அது என்னடா சொல்லித்துவாடா அப்படின்னு கேட்பீங்க. அந்த வீடியோ பார்க்கறவங்க வந்து பார்த்துட்டு வந்துருங்க, நம்ம சேனலில் தான் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போ 2 மாசத்தோட எலிட் ப்ளஸ் ரிவ்யூ தான், அது வேற லெவலில் இருக்கும், அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. என்னடா சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புது இன்ட்ரோ தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விளையாட்டுக்கெல்லாம் வைக்கல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது, அர்த்தத்தோடு தான் வந்து நம்ம வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் முடியாது, அடுத்து பார்த்தீங்கன்னா நடக்காது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருவே உட்காந்துடாதீங்க. உங்களால் முடியும்னு நினைக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தோல்வியே கிடையாது. நானும் அப்படி தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 130 வீடியோ வந்து தொட போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரை விட்டுருங்க, வியூஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோண்டி போகுதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து நெவர் கிவ் அப் தான், எப்போதுமே கிவ் அப் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த உங்களுக்கு பிடிச்சதோ அதை வந்து நீங்கள் வந்து எதையுமே பார்க்காம செஞ்சுட்டே இருக்கணும், நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு பிடிச்சதை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டே இருங்க. அவ்வளோதான் இந்த இன்ட்ரோ. இந்த இன்ட்ரோ கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு தான். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3 விஷயம் தான், என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரி 4 விஷயம் தான். நம்மளுக்கு வந்து புதுசாக வரப்போகிற ஷீர் கேரக்டர் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக தராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் பண்டில் வருது, அதை பற்றி இந்த வீடியோவை தெளிவாக பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ட்ரையல் ட்ரிக்கு, அதையும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்க்கலாம். அந்த ட்ரிக் வந்து 100% கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோப்ரா ஈவெண்ட்டில் வரப்போகிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அந்த லெஜெண்டரி ட்ரெஸ்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ஃபயர்லேயே வந்து வேறு லெவல் லெஜெண்டரி ட்ரெஸ்ன்னு நான் நினைக்கிறேன். என்ன ப்ரோ அசால்ட்டாக தானே இருக்குது, சும்மா எல்லா ட்ரெஸ் மாதிரியே தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதை வந்து நம்ம வந்து 4 கலர் சேஞ்ச் பண்ண முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு 4 இந்த ட்ரெஸ்ஸுக்குனே பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ் போட்டுன்னா மட்டும்தான் அந்த அமௌண்ட்லாம் கண்டிப்பாக நம்மளால் போட முடியும். நம்மளை யாராவது இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு அமௌண்ட், இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா இந்த அமௌண்ட், நான் இங்கே பெற்ற அமௌண்ட்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணால் இந்த ட்ரெஸ் போட்டிருந்தோம்னா இன்ஸ்பெக்ட் பண்ணால் இப்படி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து பறந்து வந்துட்டு இருந்தோம்னா இப்படி தான் எஃபெக்டோடு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த ட்ரெஸ்ஸை 4 கொடுத்துருக்காங்க. 4 தனித்தனியாக கேப்பு, அடுத்து அந்த மாஸ்க், அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கலரில் தனியாக போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது வேறு லெவல் லெஜெண்டரி ட்ரெஸ். இந்த மாதிரி ட்ரெஸ் இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயரில் வந்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு. அந்த வீடியோலேயே அவங்க சொல்லியிருப்பாங்க இது ஒரு கோப்ரா லெஜெண்டரி ட்ரெஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன கலரில் வேணாலும் மாற்றிக்கலாம், அது இல்லாமல் இதுக்கு 4 வேறு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது லெவலப் பண்ணுற ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு கலர் மாற்றிக்கலாம், ஒவ்வொரு அமௌண்ட் இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் வேறு லெவலில் டைமண்ட் கொடுக்க போகிறாங்க இதுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அமௌண்ட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி இது பண்ணுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேராஷூட்லேருந்து கீழே வரும்போது, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்ச அமௌண்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இந்த ட்ரெஸ் பண்டல் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான். அடுத்து என்னென்னு பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரைட்டுக்கு என்ன லக்ரவல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். நம்ம பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக டைமண்ட் ரயில், அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரைவ் எல்லாமே வந்து நம்ம இந்த ட்ரிக்கை வச்சு தான் எடுத்துகிட்ருக்கோம். லக்கி பார்த்தீங்கன்னா குறைய வச்சுக்கிட்டே எடுத்திருக்கோம். போன தடவை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தாம்சன் வரும் 4 லக்கி இருக்கும்போது பெர்மனண்ட் எடுத்திருக்கோம். வேற லெவல் தான் இந்த ட்ரிக். என்னடா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நெட் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெட் ஆஃப் பண்ணிட்டு நெட்ஒர்க் கனெக்ஷன் எரர் வர வரைக்கும் அந்த ஒரு ட்ரெஸ் பண்டில் வந்து டேப் பண்ணிகிட்டே இருங்க, அது தட்டிக்கிட்டே இருங்க. தட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நெட்ஒர்க் கனெக்ஷன் எரர் வந்ததுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா நெட் ஆன் பண்ணிட்டு ஒரு 10 டேப் பண்ணிகிட்டே இருங்க. அதை மட்டும் டேப் பண்ணிகிட்டே இருங்க, மித்தபடி வேறு எதையும் டேப் பண்ணாதீங்க. அதை மட்டும் டேப் பண்ணிட்டு டப்புனு ஒரு ஸ்பின்னோ இல்லைன்னா 10 எது வேணாலும் கொடுக்கலாம். நான் 10 கொடுத்துட்டேன். டைமண்ட் ரயில் வச்சர் நிறைய இருந்ததுனால நான் 10 கொடுத்துட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 5வதுலேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கங்க்ராச்சுலேஷன் வந்தது. இந்த மாதிரி நம்ம சேனல் எந்த வீடியோவில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் நான் இந்த ட்ரிக் வச்சு தான் எடுத்திருப்பேன். எல்லா டைமண்ட் ரயில் எல்லா வெப்பன் ரயில் எடுத்திருப்பேன். எங்கள் ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியும், ஏன்னா ஃபஸ்ட்லேயே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் எல்லா டைமண்ட் ட்ரையல் எல்லா வெப்பன் ட்ரையல் அதாவது எல்லா லக் ட்ரையலையும் வந்து எடுத்துகிட்ருக்கேன். வேறு லெவலில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரேட் பாக்ஸ், அந்த கிரேட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கன் கிரேட் ஓப்பன் பண்ணும்போது கூட இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். கண்டிப்பாக இது வந்து ஒர்த்தான ஒரு ட்ரிக் தான். அடுத்து என்னடா பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புதுசாக ஒரு ஷீரு கேரக்டர் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க. இது என்னடா புழுதி அப்படின்னு கேட்டீங்க, உண்மையாக தான் இது வந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபிஷியலாக விட்டுருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2,000 கமெண்ட் இருந்தால் மட்டும் போதும், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 5 இப்போ பார்த்தீங்கன்னா 6 தாண்டி இருக்கும். வேறு லெவலில் நம்ம பசங்க வந்து செஞ்சுட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும், 27 நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரா எம்பி பார்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வீடியோவில் இது வரைக்கும் போடவே இல்லை, அதை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த
அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரா க்ளோவோட பற்றியும் பார்த்துடலாம் நண்பா. இதில் என்னென்ன பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எம்ஃபிஃபர்டியை வந்து அப்படி பெருசாக்கி காமிச்சிட்டாங்க. எம்ஃபிஃபர்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கும், இது பார்த்திங்கன்னா வேறு லெவல் பெருசாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து 23rd வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்த ஃபேடர் ரீல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கைலர் கேரக்டர் வந்துடும், அதனால் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லேட்டாக தான் வரும். லேட்டாக வந்தாலும் வேறு லெவலில் இருக்குது. கில் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள், எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அப்படி செத்து மேலே போடுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பாம்பு மட்டும் தான் வருது, ஆனால் எம்ஃபிஃபர்டி ஸ்கின் வேறு லெவலில். எமோட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதில் வந்து சிறப்பு இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் பவரு வேறு லெவலில், போக்குவரோட அப்படி ஒரு பவரை காப்பி அடித்து வச்சுருக்காங்க, ஆனால் அதுவும் ஒர்த்து தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரா க்ளோவால், கோப்ரா வாயிலே வர மாட்டேங்குது. நாகினி சீரியல் ஓடிட்டு இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில், அந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய தரப்படுறாங்க. இந்த ஒரு கட்னா ஸ்கின், அந்த க்ளோவால் ஸ்கின், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் அப் வீண்டெல்லாம் வெப் வீண்டில் வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நிறைய டாப் அப் வீண்டு வந்து அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் வெப் வீண்டில் வந்து நிறைய கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய நிறைய ரிவார்ட்ஸ் இருக்குது. பேன் ஸ்கின்னு, கட்டனா ஸ்கின்னு, அந்த மாதிரி கார் ஸ்கின்லேருந்து பைக் ஸ்கின் வேறு வேறு லெவலில் இந்த மாதம் நம்மளை வந்து வச்சு செய்யப்படுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோதான். எப்போ நம்மளும் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.